வணக்கம்டா தங்கம். வெல்கம் டு கலி கிளாஸ் ரூம். திஸ் இஸ் அவர் செகண்ட் லெக்சர். இந்த யூனிட் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல அதாவது சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி சாப்டர் 4 அக்ரிகல்ச்சர்ல திஸ் இஸ் த செகண்ட் லெக்சர். சார், இந்த செகண்ட் லெக்சர்ல நம்ம என்ன படிக்க போறோம்? வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த மேஜர் ஃபுட் கிராப்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் எந்த கிராப்ஸ் மேஜரா வளர்த்துறோம், எதை ஸ்டேபிள் ஃபுட்டா எடுத்துக்கிறோம், எது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப், செகண்ட் இம்பார்ட்டன்ட் கிராப், தேர்ட் இம்பார்ட்டன்ட் கிராப், இந்த குறிப்பிட்ட கிராப்ஸை வளர்த்துறதுக்கு வாட் ஆர் த வெதர் கண்டிஷன்ஸ் தட் ஆர் ரிக்வயர்ட், இந்தியாவில் எந்த இடத்துல இந்த கிராப்ஸ் எல்லாம் வளருது அப்படிங்கிற மாதிரி வி ஆர் கோயிங் டு கவர் இன் திஸ் லெக்சர். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கோ ஃபார் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் இன் இந்தியா, விச் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட். நல்லா கவனிக்கணும், திஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் இந்தியா. Rice is the staple food of India. It is the second producer after China. China is the first producer of rice. And India is the second largest producer of rice. Sir, எந்த விதமான crop sir? Rice. Rice is a kharif crop. Last lecture படிச்சோம்ல, rice is a kharif crop. Kharif crop னா என்ன? Onset of monsoon sow பண்ணுவே, வளத்துவே. You will harvest it around October. சரிக்கண்ணா, what are the needs of my rice? Rice எப்படிப்பட்ட conditionsல, எப்படிப்பட்ட temperatureல வளரும்? Rice needs a lot of rainfall greater than 100 centimeters. Riceக்கு annual rainfall greater than 100 centimeters இருக்கணும். It needs a high temperature. எவ்வளவு? Greater than 25 degrees. 25 டிகிரிக்கு எந்நேரமும் இருக்கணும். கிரேட்டர் தேன் 25 டிகிரிஸ் நைட்டு கூட 25 டிகிரி கிட்டயே இருக்கணும். ரொம்ப டெம்பரேச்சர் டிராப் ஆக கூடாது. ரைட் சார். வேற என்ன சார்? இட் நீட்ஸ் ஹை ஹியூமிடிட்டி. காத்துல அதிகப்படியான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தேர் ஆர் 3 வெதர் கண்டிஷன்ஸ் தட் ஆர் நீடட் ஃபார் க்ரோயிங் ரைஸ். ரைஸ் வளர்த்த 3 வெதர் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஹை டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் 25 டிகிரிஸ், ஹையர் ஹியூமிடிட்டி, அதே நேரத்தில் கிரேட்டர் தேன் 100 சென்டிமீட்டர்ஸ் ஆனுவல் ரெயின்ஃபால். சரி சார், ரைஸை எங்கெல்லாம் சார் வளர்த்துறாங்க? இட் இஸ் க்ரோன் இன் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா. நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியானா யூஸ்வலா உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். கேஞ்சடிக் பிளைன்ஸ் இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார், கங்கா ஃப்ளோ ஆகிற இடத்துல வளர்த்துறாங்க. அண்ட் கோஸ்டல் டெல்டாயிக் ஏரியா. சார், கோஸ்டல் டெல்டாயிக் அப்படின்னா, இந்தியா ஹேஸ் அ லார்ஜ் கோஸ்ட் லைன் இன் த சவுத். அப்ப சவுத்துல எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான கோஸ்ட் லைன் இருக்கு? கேரளா, தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். செக் பண்ணு மேப்ல, கேரளா, தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். அப்ப இதோடைய கோஸ்ட்ல ரிவர்ஸ் எல்லாம் என்ன ஃபார்ம் பண்ணுது? தே ஆர் ஃபார்மிங் டெல்டாஸ். அப்படியே ரிவர் வருது, கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடி என்னவாகுது? இட் இஸ் ஃபார்மிங் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ரிவர் வருது, கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ஃபார்ம் பண்ணுது. டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னா ரிவர் இப்படியே வருதுனா இதுதான் கடல். இங்கதான் என்ன இருக்குது? கடல். சரி ரைட், இந்த இடத்துக்கு வந்த உடனே ரிவர் என்ன ஆகுது? பிரேக் ஆகி இட் இஸ் ஃபார்மிங் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். அப்ப இந்த ஏரியாவுக்கு பேரு டெல்டா. ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, இந்த சிம்பிளுக்கு பேரு டெல்டா, அதனால இதுக்கு பேரு டெல்டா. அப்ப கோஸ்ட்ல டெல்டா ரீஜியன்ஸ் ஃபார்ம் ஆகிற இடத்துல எல்லாம் இந்த கோஸ்டல் டெல்டாஸ் ஆஃப் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். கர்நாடகா கூட சின்ன கோஸ்ட் லைன். இந்த கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் வி ஆர் க்ரோயிங் ரைஸ். சரி சார், வேற என்ன சார்? இட் இஸ் ஆல்சோ க்ரோன் வித் கெனால் இரிகேஷன் அண்ட் டியூபெல்ஸ். கெனால் இரிகேஷன் டியூபெல்ஸ் போட்டு ரைஸை எங்க சார் வளர்த்துறாங்க? இன் பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான். நீங்க பாரு, பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான். பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான். நல்லா கவனி, இது இந்தியா. கழுத்துல இருக்கிறது என்னது? கழுத்துல இருக்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். கொஞ்சோண்டு இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷுக்கு, கொஞ்சோண்டு இங்க வந்துருச்சுன்னா யூ ஹவ் பஞ்சாப், அதுக்கு கீழே ஹரியானா, அதுக்கு சைட்ல என்ன இருக்குது? யுவர் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த இடத்துல கெனால் இரிகேஷன் மூலமா எதை வளர்த்துறாங்க? ரைஸ் வளர்த்துறாங்க. தீஸ் ஆர் த மேஜர் பேராமீட்டர்ஸ் ஆஃப் ரைஸ் சார். சரி, அடுத்தது என்ன பார்க்கலாம்? லெட் அஸ் லுக் அட் வீட். வீட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் இன் இந்தியா. இட் இஸ் த மெயின் சீரியல் கிராப். நல்லா கவனி, இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் இன் இந்தியா. ஆனா இட் இஸ் த மெயின் சீரியல் கிராப் ஆன் நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. நீ நார்த் இந்தியா போயிட்ட, நார்த் வெஸ்டர்ன் இந்தியா போயிட்ட அப்படின்னா கரெக்டா இல்லையா? சாரி,
நார்த் இந்தியா போயிட்டேன், நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, இந்த பக்கம் தானே வெஸ்ட், இந்த சைடு வெஸ்டா அந்த சைடு ஈஸ்டா, நார்தர்ன் இந்தியா நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, நார்தர்ன் இந்தியா நார்த் வெஸ்டர்ன் இந்தியா போயிட்டீங்கன்னா, இட் இஸ் த மேஜர் சீரியல் கிராப், தே லைக் டீ சப்பாத்தீஸ். சரி, இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீரியல் கிராப். இட் இஸ் அ ராபை கிராப். ராபை கிராப்னா என்ன? Sown in winter, harvested in summer. அப்ப winterல எப்படி இருக்கும்? கூலா இருக்கும். சோ வீட் நீட்ஸ் எ கூல் க்ரோயிங் சீசன். எப்படி இருக்கணும்? நட்ட உடனே அது வளரும் போது சில்லுன்னு இருக்கணும், கூலா இருக்கணும். அதனாலதான் வின்டர்ல நடறாங்க. அதனாலதான் எது வீட் இஸ் அ ரேபை க்ராப். அதே நேரத்தில் இட் நீட்ஸ் பிரைட் சன்ஷைன் அட் ரைப்பனிங். அது என்ன ஆகுது? ரைப்பனிங் ஆகுது இல்லையா, அது ஃபுல்லா பழுக்குது இல்லையா, ரைப்பனிங் ஆகும் போது இட் நீட்ஸ் பிரைட் சன்ஷைன். அதனாலதான் ஹார்வெஸ்டிங் எப்ப பண்றாங்க? சம்மர்ல பண்றாங்க வீட்டை. தட் இஸ் வை வீட் இஸ் அ ராபை கிராப். சரி சார், எப்படிப்பட்ட மலை சார் வீட்டுக்கு தேவை? இட் நீட்ஸ் 75 சென்டிமீட்டர்ஸ் டு 100 50 to 75, கணக்கு கம்மி. ரைஸ் வந்து கிரேட்டர் தென் 100 சென்டிமீட்டர்ஸ், ரைஸ் வந்து கிரேட்டர் தென் 100 சென்டிமீட்டர்ஸ். அதுவே வீட்டுக்கு கொஞ்சம் கம்மி, எவ்வளோ? 50 to 75 சென்டிமீட்டர் கிடைச்சா போதும். எவ்வளவு எவ்வளவு? 50 to 75 சென்டிமீட்டர் கிடைச்சா போதும். இது எங்க இருந்து கிடைச்சிரும்? அது நடும்போது வின்டர்லயே வின்டர் ஷவர்ஸ் விழுகும்னு சொன்னேன்னா, மேலையெல்லாம் அந்த வின்டர் ஷவர்ஸ்லயே வீட்டு கொஞ்சோண்டு வந்துடும். அது எவ்வளவு கிடைக்கும்? 50 to 75. அப்ப வீட்டு வளத்தை ஐடியலான சிச்சுவேஷன் நார்த் இந்தியால இயற்கையாவே இருக்குது. பிகாஸ் வி கேன் க்ரோன் ஆஸ் அ ராபை கிராப் வித் அ கூல் க்ரோயிங் சீசன், பிரைட் சன்ஷைன் அட் ரைப்பனிங். 50 to 75. லெட் மீ ரிப்பீட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், 50 to 75 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபால். சரி சார், எங்கெங்கெல்லாம் சார் வளர்த்துவாங்க? இட் இஸ் க்ரோன் இன் கங்கா சத்லஜ் பிளைன்ஸ். அதுன்னு சார் கங்கா சத்லஜ் பிளைன்ஸ், கங்கா சத்லஜ்னு சொல்லிட்டானாலே பஞ்சாப் ஹரியானாவை சொல்றாங்க. கங்கா சத்லஜ்னால என்ன சாமி? பஞ்சாப் ஹரியானால நல்லா வளர்த்தலாம். அண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா, நார்த் வெஸ்ட் இந்தியானா திருப்பியுமே எங்க வருவோம்? பஞ்சாப், ஹரியானா, வேற எங்க? நார்த் வெஸ்ட், ஃபர்டைல் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், இந்த இடத்துல எல்லாம் வளர்த்துவாங்க. அண்ட் பிளாக் சாயில் ரீஜன்ஸ். பிளாக் சாயில் ரீஜன்ஸ்னா எங்க சார்? பிளாக் சாயில் ரீஜன்ஸ்னா மத்திய பிரதேசில கொஞ்சோண்டு வரும், மகாராஷ்டிரால கொஞ்சோண்டு வரும். திஸ் இஸ் த பிரைமரி பிளாக் சாயில் ரீஜன். என் விரல் இருக்கிறது தான் பிரைமரி பிளாக் சாயில் ரீஜன், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. இதுதான் இந்தியானா நடுவுல மத்தியத்துல மத்திய பிரதேஷ், அது கொஞ்சோண்டு கீழே மகாராஷ்டிரா. மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரால வாட் இஸ் த you can have a lot of black soil அங்க இது வளத்துறாங்க. And also in Deccan, Deccan இந்த நடுபாகம், Deccan இதுதான் இந்தியானா. This is by Deccan part. Okay sir, major wheat producing states என்ன சார்? major wheat producing states are பஞ்சாப், ஹரியானா. once நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, இது என்ன? கங்கா சத்லஜ் பிளைன்ஸ். கங்கா சத்லஜ் பிளைன்ஸ் நல்லா வளத்துறாங்க. பஞ்சாப், ஹரியானா, பீகார், ராஜஸ்தான் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் செட் ஆகுதா? பீகார் அப்படிங்கிறது எங்க வந்துருது? ஒன்ஸ் மோர் கேஞ்சடிக் பிளைன்ஸ்குள்ள வந்துருது. ராஜஸ்தான்னா ஃபர்டைல் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், அதே நேரத்தில் பார்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ், ரைட்? ஸோ வி ஹவ் லுக்ட் அட் ரைஸ் அண்ட் வீட், வி ஹவ் லுக்ட் அட் ரைஸ் அண்ட் வீட். நவ் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ வித் த தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் விச் இஸ் ஜோவார். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் விச் இஸ் ஜோவார். சரி சார், அப்போ ஜோவார் இஸ் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாட் கைண்ட் ஆஃப் கிராப் இஸ் ஜோவார்? ஜோவார் அப்படிங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் மில்லட், சிறுதானியம். தமிழ்ல என்னடா? இட் இஸ் அ டைப் ஆஃப் மில்லட். மில்லட் அப்படின்னா சிறுதானியம். சார் சிறுதானியத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? இட் ஹாஸ் ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ. அதுல என்னவெல்லாம் இருக்குது? இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் கால்சியம், அயர்ன் அண்ட் அதர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ரஃபேஜ். என்னென்ன இருக்குது? கால்சியம், அயர்ன், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ரஃபேஜ். ஓகே சார், இந்த சிறுதானியத்தை நிறைய, இட் இஸ் அ ஜெனரல் டம். சிறுதானியம் அப்படின்னா இட் இஸ் அ ஜெனரல் டம். ஒரு குறிப்பிட்ட சீரியல நம்ம சிறுதானியம்னு சொல்றது இல்லை. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டிஃபரெண்ட் சீரியல்ஸ். என்னவெல்லாம் சார் இம்பார்ட்டன்ட் சீரியல்? யூ கேன் கால் ஜோவார் பாஜ்ரா. வேற என்ன இருக்கு? ஜோவார் பாஜ்ரா அண்ட் ராகி. ஜோவார் பாஜ்ரா அண்ட் ராகி. சார் ஜோவார் அப்படின்னா என்ன சார்? சிகப்பு சோளத்துக்கு பேரு ஜோவார். சிகப்பு சோளத்துக்கு பேரு என்ன சொல்லுவோம்? வி ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் ஜோவார். ஓகே, இதுக்கு இங்கிலீஷ்ல சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஜோவாருக்கு பேர் என்ன சாமி? சொர்க்கம். சரி, லெட் அஸ் ஸ்டடி அபௌட் ஜோவார். ஜோவார் இஸ் த தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் வித் ரெஸ்பெக்ட் டு த ஏரியா இன் விச் இட் இஸ் ப்ரொடியூஸ் அண்ட் இட்ஸ் எக்கனாமிக்கல் வேல்யூ. அப்ப எவ்வளவு இடத்துல வளர்த்துறாங்க, அதோட எக்கனாமிக்கல் வேல்யூ என்னங்கிறத பொறுத்து ஜோவார் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கிராப், ரைட் சார்? ஜோவார் எதை எல்லாம் சார் வேணும்? வாட் இஸ் த க்ரோயிங் நீட்ஸ் ஆஃப் ஜோவார்? ஜோவார் இஸ் அ ரெயின் ஃபெட் கிராப். மழை பெய்ஞ்சா போதும். நல்லா கவனி,
எல்லா சிறுதானியமுமே மலைக்கு வளர்றது. இப்போ மலையே பெய்யலன்னு வச்சுக்கோவேன், நிறைய இடத்துல வெறும் சிறுதானியத்தை போட்டுட்ருவாங்க, லேசாக தூரிச்சுனா கூட அப்படியே முளைச்சிக்கும். அதுக்கெல்லாம் என்ன தேவையில்லை, தனியாக இரிகேஷன் விட்டு பண்ணணும். கெனால் இரிகேஷனோ டியூபெல் இரிகேஷனோ யூஸ்வலாக மில்லட்ஸுக்கு சிறுதானியத்துக்கு தேவை கிடையாது. பஞ்சத்துக்கு விளையிற சிறுதானியம்னே சொல்லுவாங்க சம்பவம், பஞ்சத்துக்கு விளையிற சிறுதானியம்னே சொல்லுவாங்க. ரைட், அப்ப ஜோவார் இஸ் அ ரெயின்ஃபெட் கிராப், மாய்ஸ்ட் ஏரியாஸ் வெரிலெஸ் இரிகேஷன், கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தா போதும் வெரிலெஸ் இரிகேஷன்ல வளரும். ஓகே, எங்கெங்கெல்லாம், மகாராஷ்டிரா ஏபிஎன் கர்நாடகா. அப்ப எங்கெங்கெல்லாம் வளரும் சாமி, மகாராஷ்டிரா, ஓகே அதுக்கு சைட்ல இருக்கிற ஆந்திர பிரதேசம் கர்நாடகா, ஜோவார் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ். ரைட் சார், லெட் அஸ் ஸ்டடி அபவுட் பாஜ்ரா. பாஜ்ரானா தமிழ்ல என்ன சார், பாஜ்ரானா திணை, முத்து திணை, திணை அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் பாஜ்ரா. சரி, பாஜ்ராவுக்கு இங்கிலீஷ்ல என்ன சார், இட் இஸ் கால்ட் அஸ் பேர்ல் மில்லட்ஸ். பாஜ்ராவுக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன, பேர்ல் மில்லட்ஸ். சரி ரைட் சார், இப்போ வாட் ஆர் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் soil in which bajra grows? Bajra grows in sandy soil. Sandy soil la valarum, shallow black soil. Appa mela apdi irukra black soil la valarum. Enge enga sir bajra valarudhu? It is growing in Rajasthan, Maharashtra, Uttar Pradesh, Gujarat and Haryana. Enge enga la nu paaru, Rajasthan, Maharashtra, Uttar Pradesh, Punjab and Rajasthan, Maharashtra, Uttar Pradesh, Gujarat and Haryana. Rajasthan, Maharashtra, Uttar Pradesh, Gujarat and ஹரியானா. சரி சார், வாட் அபவுட் ராகி? ராகி அப்படின்னா தமிழ்ல இட் இஸ் கால்ட் அஸ் ராகி, இல்லைன்னா நிறைய தடவை கேழ்வரகுன்னு கூப்பிடுவாங்க. ஓகே, வாட் இஸ் இட் கால்ட் இன் இங்கிலீஷ் சார்? இன் இங்கிலீஷ் ராகி இஸ் கால்ட் அஸ் ஆப்பிரிக்கன் மில்லட்ஸ். இங்கிலீஷ்ல ராகிக்கு பேர் என்னடா, ஆப்பிரிக்கன் மில்லட்ஸ். ஓகே சார், ஜோவார் பாஜ்ரா ராகிக்கெல்லாம் இங்கிலீஷ் பேர் சொல்றீங்களே, அப்ப ஜோவார் பாஜ்ரா ராகினா ஹிந்தியில இதோட பேரை தந்திருக்காங்க. ஜோவார் பாஜ்ரா ராகி ஆர் ஹிந்தி நேம்ஸ் ஆஃப் தீஸ் ஃபுட் கிரெயின்ஸ். அப்ப ராகி இஸ் அ கிராப் ஆஃப் ட்ரை ரீஜன். ராகியுடைய ஸ்பெஷாலிட்டியே மலையே இல்லாத வறட்ட இடத்துலயும் ராகி வளரும். இது கேழ்வரகு வளரும். இட் நீட்ஸ் என்ன சாயில் வேணாலும் வளரலாம்னு சொல்லிட்டேன். ரெட் சாயில் வளரும், பிளாக் சாயில் வளரும், சாண்டி சாயில் வளரும், லோமி சாயில் வளரும். அது என்ன சார் லோமி சாயில்? ஓகே, சாண்டும் வேற என்ன, சாண்டு கிளே ஹியூமஸ், இது மூணும் மிக்ஸ் பண்ணா இட் இஸ் கால்ட் அஸ் லோமி சாயில். சாண்டு கிளே ஹியூமஸ் இது மூணு மிக்ஸ் பண்ணா இட் இஸ் கால்ட் அஸ் லோமி சாயில். சரி, வேற எங்கெங்க எல்லாம் சார் இதை வளர்த்துறாங்க ராகிய? இட் இஸ் க்ரோன் இன் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. கீழே வந்துரு கர்நாடகா தமிழ்நாடு, மேல போயிரு ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தராகண்ட். கரெக்டா இல்லையா? ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தராகண்ட், கீழே கர்நாடகா தமிழ்நாடு, மேல ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தராகண்ட், கீழே கர்நாடகா தமிழ்நாடு. இந்த இடங்கள்ல அதிகமான இரிகேஷன் இல்லைன்னா, இந்த இடங்கள் அதிகமான இரிகேஷன் இல்லைனா ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தராகண்ட் கர்நாடகா தமிழ்நாடு என்ன வளர்த்திடுவாங்க, ராகி வளர்த்துவாங்க. சரி சார், வாட் அபவுட் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் விச் இஸ் மெய்ஸ்? மெய்ஸ் அப்படிங்கிறது சோளம்டா, மஞ்ச சோளம். நீ சொல்லிடக்கூடாது சார், நீங்க வந்து சோளத்தை எங்க சொல்லிட்டீங்க, ஜோவார்லயே சொல்லிட்டீங்கடே, அது சிகப்பு சோளம். ஜோவார் என்னது, சிகப்பு சோளம். ஓகே, மெய்ஸ் அப்படிங்கிறது மஞ்ச சோளம், மாட்டுக்கு போடுவாங்கடா சோளம், மஞ்ச சோளம். சரி ரைட்டு, இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபோடர் அண்ட் ஃபுட், மாட்டுக்கும் போடுவாங்க உணவாகவும் சோளத்தை எடுத்துக்கலாம். ஓகே அடுத்தது, இட் இஸ் அ கேரிஃப் கிராப், பொதுவாக கேரிஃப் கிராப் தான், ஆனா பீகார்ல மட்டும் ரேபை கிராப்பா வளர்த்துறாங்க. எப்படிப்பட்ட டெம்பரேச்சர் வேணும் சார் இதுக்கு? 21 டிகிரி சென்டிகிரேட் 27 டிகிரி சென்டிகிரேட் வேணும். இட் நீட்ஸ் ஓல்ட் அலுவியல் சாயில். அப்ப ரெண்டு டைப் ஆஃப் அலுவியல் சாயில் இருக்கிறதா படிச்சிருக்கோமா, எதுல, ஜியோகிராபி ஃபர்ஸ்ட் யூனிட்ல சாயில் டைப்ஸ்ல. இந்த மெய்ஸுக்கு இட் நீட்ஸ் ஓல்ட் அலுவியல் சாயில். மெய்ஸுக்கு என்ன இருந்தா போதும், ஓல்ட் அலுவியல் சாயில் இருந்தா போதும். சரி சார், வாட் எல்ஸ் சார்? மெய்ஸ் போட்டினா இட் நீட்ஸ் HYV சீட்ஸ். HYV என்ன, ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் வேணும். இரிகேஷன் எப்படி வேணும்னா, அதிகமா பண்ணினா நிறைய மெய்ஸ் எடுக்கலாம். நல்லா கவனி, இரிகேஷன் நிறைய பண்ணினா நிறைய மெய்ஸ் எடுக்கலாம். சரி சார், மெய்ஸோட மேஜர் ப்ரொடியூசர்ஸ் யாரு சார்? கீழவா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ், இந்த பக்கம் இருக்கிற கர்நாடகா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா ஆந்திர பிரதேஷ். அது இல்லாம யூபிஎன் எம்பி, யூபிஎன் எம்பி. சரி சார், சரி சார், நவ் லெட் அஸ் ஸ்டடி அபவுட் த லாஸ்ட் டைப் ஆஃப் ஃபுட் கிரெயின் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. அப்படி என்ன சார் ஃபுட் கிரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரப்போகுது? இட் இஸ் அவர் பல்சஸ்.
சார் பல்சஸ் இந்தியாவை பொறுத்து ஏன் சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் இந்தியா ஹேஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் வெஜிடேரியன் பீப்புள் அண்ட் ஃபார் தோஸ் வெஜிடேரியன் பீப்புள் பல்சஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். அந்த வெஜிடேரியன் பீப்புளுக்கெல்லாம் பல்சஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். ஸோ இந்தியா இஸ் நாட் ஜஸ்ட் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ், இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் பல்சஸ். இந்தியா பல்சஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணல, கன்சியூமும் பண்ணுது. சரி சார், எனக்கு பல்சஸ்ல வேற வேற வெரைட்டி சொல்லுங்க சார். டேய் பல்சஸ்னா பருப்பு, ஒவ்வொரு படியா வர பாரு, பல்சஸ்னா பருப்பு. ஏய் சமைக்கிற ஆளுகளை நோட்ஸ் எடுத்துக்கோடா தங்கமே, நாளைக்கு சமைக்கணுமா இல்லையா கிச்சனுக்குள்ள நாளஞ்சு. வா வா வா, என்ன என்ன பருப்பு சார் இருக்கு சமையல்ல, வா பாக்கலாம். நம்ம ஊர்ல தேர் இஸ் தூர். தூர் அப்படின்னா இங்கிலீஷ்ல பிஜந்தால், தூர் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன பிஜந்தால், துவரம் பருப்பு. கணக்கு வச்சுக்கோ, வீட்டுல போய் அம்மா கிட்ட துவரம் பருப்பு எங்க இருக்குன்னு தொட்டுப்பா. சோ தூர் அப்படின்னா பிஜந்தால், துவரம் பருப்பு. வேற என்ன உராது, உராது அப்படின்னா இங்கிலீஷ்ல பிளாக் கிராம், உளுத்தம் பருப்பு. உராது அப்படின்னா இங்கிலீஷ்ல பிளாக் கிராம், உளுத்தம் பருப்பு. சரி சார், அப்படின்னா மூங்க அப்படின்னா என்ன சார்? மூங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் பிங்க் லென்டில்ஸ். இது எல்லாமே ஹிந்தி பேரு, தூரு உராது மூங்கு மசூர் எல்லாமே ஹிந்தி. மசூர் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பிங்க் லென்டில்ஸ். சார் தமிழ்ல பிங்க் லென்டில்ஸ்க்கு பேர் என்ன சார்? டேய் நம்ம வந்து யூஸ்வலா மசூர் யூஸ் பண்றது இல்ல, நார்த் இந்தியாவில தான் மசூர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் தமிழ் பேர் இருக்கு, மசூருக்கு தமிழ் பேரே கிடையாது. சரி வேற என்ன சார்? பீஸ். பீஸ் அப்படின்னா பீஸ்னாலே இங்கிலீஷ் பேரு. நல்லா கவனி, இவ்வளவு நேரம் ஹிந்திலேயே பேசிட்டு வந்தாங்கல்ல, திடீர்னு இங்கிலீஷுக்கு குதிச்சிடறாங்க. பீஸ் அப்படின்னா இங்கிலீஷ் பேரு. சரி சார், ஹிந்தியில இதுக்கு பேரு மட்டர். நம்ம ஊர்ல சார் பட்டாணி, பீஸ்னா பட்டாணி, ஹிந்தியில மட்டர். சார் வாட் அபவுட் கிராம்? கிராம் அப்படின்னா என்ன? கிராம் அப்படின்னா பொதுவா ஹார்ஸ் கிராம சொல்லலாம். கிராம் அப்படின்னா ஹார்ஸ் கிராம சொல்லலாம். ஓகே, இது ஹிந்தியில கிராம்னே தான் பேரு. தமிழ்ல என்ன சார்? கொல்லு. கொல்லு தமிழ்ல இதுக்கு பேர் என்ன? கொல்லு. ரைட்டு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராம்னா என்ன, தமிழ் பேர் என்ன பார்த்தாச்சு. தூர் உராத் மூங் மசூர் பீஸ் கிராம், தூர் உராத் மூங் மசூர் பீஸ் கிராம். ரைட் சார், எல்லா பல்சஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? எப்படிப்பட்ட க்ரோயிங் நீட்ஸ் வேணும்? இட் டஸ் நாட் நீட் அ லாட் ஆஃப் ரெயின், இட் நீட்ஸ் லெஸ் மாய்ஸ்டர், ட்ரை கண்டிஷன்ஸ். மழை தேவை இல்லை, இட் நீட்ஸ் ட்ரை கண்டிஷன்ஸ் அண்ட் லெஸ் மாய்ஸ்டர். சரி சார், இந்த பல்சஸ் வளர்த்துறதுல லாபம் என்ன? தே ஆர் லெகூமினஸ் பிளான்ட்ஸ். அப்ப ரூட் நோடியூல்ஸ் இருக்குமா? வேர்ல ரூட் நோடியூல்ஸ் இருக்கும். ரூட் நோடியூல்ஸ்ல ரைசோபியம் இருக்கும். ரைசோபியம் கன்வெர்ட்ஸ் ஏர்ல இருக்கிற நைட்ரஜன் இன்டு நைட்ரேட்ஸ் அண்ட் தீஸ் நைட்ரேட்ஸ் ஹெல்ப் இன் த க்ரோயிங் ஆஃப் த பிளான்ட். அப்ப என்ன பண்ணிருவாங்க? மிக்ஸ்டு கிராப்பிங் பண்ணும்போது பல்சஸ் கண்டிப்பா போட்டுருவாங்க. ஏன்? பல்சஸ் ஹாவ் த நேச்சர் டு டேக் த நைட்ரஜன் ஃப்ரம் தேர் அண்ட் ஃபிக்ஸ் இட் இன் த சாயில். அப்ப இட் ரெஸ்டோர்ஸ் ஃபர்டிலிட்டி, யூஸ்ட் இன் ரொட்டேஷன் வித் அதர் கிராப்ஸ். ஃபர்டிலிட்டியை ரெஸ்டோர் பண்ணுது, மற்ற கிராப்போட ரொட்டேஷன்ல யூஸ் பண்ணலாம். வாட் ஆர் த மேஜர் பல்ஸ் ப்ரொடியூசர்ஸ்? மேஜரான பல்ஸ் ப்ரொடியூசர்ஸ் யார் யாரு சார்? ஓகே, பல்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர் மகாராஷ்டிரா கர்நாடகா. வாங்கண்ணா பக்கம் பக்கம் இருக்குது, மகாராஷ்டிரா கர்நாடகா. அது இல்லாம யூ கேன் கோ ஃபார் நல்லா மேல போயிடும், உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான். செட்டு செட்டா படி ஞாபகம் இருக்கும், பக்கம் பக்கம் இருக்கு. இதெல்லாம் படிக்கும்போது மேப் வச்சு படிச்சாதான் ஈஸியா இருக்கும் தங்கமே, இல்லைன்னா டக்குன்னு ஞாபகமே வராது. செட்டு செட்டா படி, மகாராஷ்டிரா கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான். ரைட், ஓகே கண்ணா, திஸ் இஸ் ஹவு வி ஆர் ஸ்டடியிங் தீஸ் கிராப்ஸ். லெட் அஸ் டு எ வெரி ஃபாஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் ஆல் த ஃபைவ் இம்பார்ட்டன்ட் மேஜர் ஃபுட் கிராப்ஸ் இன் இந்தியா. ரைஸை பத்தி பார்த்தோம், ஸ்டேபிள் ஃபுட்டு, இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் சீரியல் கிராப், வீட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் சீரியல் கிராப். மில்லட்ஸ் என்னது? கோர்ஸ் கிரைன்ஸ், ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ. ஜோவார் இஸ் த தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப். இந்த பக்கம் மைசூர் ஃபுட் அண்ட் ஃபாடர், கேரிஃப் கிராப், ராபையின் பீகார். நல்லா கவனி, ராபையின் பீகார், இது ஒன் மார்க்கா கேட்கலாம். What is usually a carif crop? Butter rabe crop in Bihar, which is my maize. Pulses, India is the largest producer as well as consumer. Important one mark. யாரு அதிகம், எந்த சீரியல் அதிகமா ப்ரொடியூஸும் பண்றோம், அதிகமா கன்சியூமும் பண்றோம் இந்தியால? பல்சஸ். அப்போ இட் இஸ் a major source of protein in vegetarian diet. Okay. வேற என்ன சொல்ல? Less moisture, dry conditions, leguminous plants, used in rotation with other different crops. That's more or less the
என்டையர் திங் இதுல ரைஸ பத்தியும் வீட்டை பத்தியும் தரவு பண்ணிரு நல்லா கவனி ரைஸ் ரைஸோடைய க்ரோயிங் கண்டிஷன்ஸ் என்ன ஹை டெம்பரேச்சர் ஹை ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் கிரேட்டர் தன் 25 டிகிரி சென்டிகிரேட் கிரேட்டர் தென் 100 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபால் வீட்டை பத்தி என்ன அதே மாதிரி ரைஸ் இஸ் அ காரிஃப் கிராப் வீட் இஸ் அ ராபை கிராப் ராபை கிராப்னா சோன் டியூரிங் வின்டர் கூல் க்ரோயிங் சீசன் பிரைட் சன்ஷைன் வைல்ட் ரைப்பனிங் 50-75 சென்டிமீட்டர்ஸ் ரெயின்ஃபால் ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் திஸ் யா தேங்க் யூ ஃபார் லிசனிங் டு அவர் லெக்சர் திஸ் டைம் இஃப் யூ லைக் அவர் லெக்சர் கிளிக் த பெல் ஐகான் ரெக்கமெண்ட் அவர் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ஃபன் ஸ்டடியிங் மேப் க்வெஸ்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டோன்ட் வரி செப்பரேட்டா எங்க எந்தெந்த யூனிட்ல எல்லாம் மேப் இருக்கோ அதுக்கெல்லாம் தனியா நான் ஒரு மேப் போட்டு வெறித்தனமா சொல்லி தருவேன் கண்ணை மூடிட்டு நம்ம மேப்ல நான் தூக்கி விட்டுறேன் சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ